Thank you, Jesus. எபிரேயர் எழுதிய நிருபம் நான்காம் அதிகாரம் ஹீப்ரூ சாப்டர் 4 1 and 2. ஆனபடியினாலே அவருடைய இறைப்பாறுதலின் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 11 and 12. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான வசனம். இப்போ நாங்கள் வீடு வாங்குகிறோம், ஒரு பெரிய வீடு வாங்குகிறோம், அந்த வீட்டில் இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு வீடு வாங்குகிறோம். வாங்கிட்டு சும்மா வச்சுருப்போமா? யாராவது வீடை வாங்கி போட்டு சும்மா வச்சுருப்போமா? என்ன பண்ணுங்க, தீ காலங்காத்தால் ஏஞ்சி போய் வீடை பார்ப்பீங்க, எப்படி இருக்குது, ஐயோ காலியாக இருக்கே, காலியாக இருக்கே, எவனா வந்து கொடுத்தனை வச்சிட போகிறான், புறம்போக்குனாலும் சொல்லி உள்ளே வந்து இருந்துட போகிறான். அப்படிலாம் பயம் இருக்கும். வீடு வாங்கினவன் ஒரு நாள் காலியாக வச்சுருக்க மாட்டான். உடனே அதுக்குண்டான ஆக்களை தேடுவாங்க, அதுக்குண்டான நல்ல ஒரு ஃபேமிலியாக தேடுவாங்க. வரவன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வரவன் வீட்டை வந்து அபகரிச்சிடக்கூடாது. நிறைய பேர் வீட்டு போயிருக்கு, வந்தவன் வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு. அதனால் வர ஆக்களையும் நல்ல ஆக்களை பார்த்து வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவீர்கள். ஒரு வீட்டு காலியாக இருந்தாலே அது நிறைவாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க நீங்கள் எல்லாரும். அதில் ஒரு குடுத்தனை வைக்கணும், அந்த வீட்டை பராமரிக்கணும் என்று எவ்வளோ பிரயாசம். ஆனால் இருதயமான வீட்டை எத்தனை பேர் காலியாக வச்சுருக்கீங்க யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் காலியாக வச்சுருக்கீங்க? இந்த உலகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, இந்த உலகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இவ்வளோ அருமையான வாசம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனதாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயம் வேணும், தேவனுக்கு பயம் வேணும். பயம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏசு கிறிஸ்து எங்களுக்காய் மறித்தார் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். மாதந்தோறும் நினைவு குறுகிறது ஏற்ப நம்ம என்ன செய்கிறோம், அந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பயம் இல்லை. வந்து அந்த நேரம் மட்டும் இன்னமும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு எடுத்துட்டு போய் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுறீங்க. ஏன்னா பயம் இல்லை. இது சொல்றது பயந்திருக்க கடுவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் யாருமே சொல்ல முடியாது இனி இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று. எல்லார் கையிலும் தொலைபேசி இருக்கிறது. எப்போ நீ திறந்தாலும் இணையதளத்தில் ஒரு மெசேஜ் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒன்னாந்திரத்தின் அங்கு அன்று யோவானாசான் கூப்பிட்ட சத்தம் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபோன்லேயும் கேட்குது. மனம் திரும்புங்க, கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுதளித்தவர்களாய் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடனே மாற்றிடுறோம். ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வாழாமல் தலையாடணும்னு கேட்குறது. கத்தருக்கு தான் சொல்கிற, எனக்கு தான் சொல்கிறார், மகனே நீ செஞ்சினா உனக்கு நரகம் சொல்லும். ஐயோ இது எனக்கு இல்லை, டக்குன்னு மாற்றிடுறோம். ஆசீர்வாத தம்பி சொன்ன மாதிரி ஆசீர்வாத வார்த்தையை மட்டும் கேட்க ஆசைப்படுறோம். கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலையாக்குவார், இதெல்லாம் கேட்க ஆசைப்படுறோம். ஆனால் கத்தருடைய அந்த ஒன்றாந்த சத்தத்தை கேட்க மறந்து போயிடும். ஏன்னா பயம் இல்லை.
அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அதில் விசுவாசத்தை நம்பிக்கை கேட்டால் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் எதை சொல்கிறது, ரெண்டு காது வச்சிருக்கிறது தான், இதில் வந்து இதில் போயிடணும், பைபாஸில் ஓடிடணும், வெளியே உள்ளே போகக்கூடாது. இவ்வளோ உள்ளே ஏற்றுக்கிறது இல்லை, ஏன்னா கடினமாக இருக்குது இந்த வசனம். சில வேளைகளில் என்னப்பா கிறிஸ்தவனா இப்படி வாழணுமா, இப்படி இருக்கணுமா, எதுக்கு இப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு நாளுமே ஃபீல் பண்ணிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவனா இதுதான், உமக்காக வாழ்கிறேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்கு ஊழியம் செய்கிறான். பிறந்த ஒவ்வொருக்கும் ஒரு கடமை இருக்குது, அதை மறந்து போகிறோம். எல்லாருக்குமே எல்லாருக்குமே கடமை இருக்குது. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை கத்தர் கொடுத்துருக்கா. இதை அதை நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அவள் சமூகத்துக்கு நீ போகணும். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, சஞ்சலம் இருக்கா, கவலை இருக்கா, நீ முதல் செல்ல வேண்டிய இடம் அவருடைய சமூகம். அவரை போய் பார்க்கணும். வீட்டில் திருடனா யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? முதல் போலீஸுக்கு போவீங்கள? 99 உடனே நடக்குது. ஐயா என் வீட்டில் திருட்டாங்க ஐயா, பதில் சொல்லுவீங்களா? எங்கள் வீட்டில் திருட்டாங்க, சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் திருட்டாங்க, ஹாப்பியாக இருக்கும். எங்கள் ஐயோ எங்கள் வீட்டில் திருட்டாங்க ஐயா, திருட்டாங்க ஐயா ஐயா அப்படி தான் நினைப்பீங்க போலீஸுக்கு. அது மாதிரி பிரச்சனை வந்தால் முதல் போக வேண்டிய இடம் ஏசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் சென்றால் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முறை உண்டாகும். தவிர வேறு யார்கிட்ட போய் சொன்னாலும் அழுதாலும் அது நடக்காது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்டவர்கள் விசுவாசம்லாம் கேட்டபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. இன்று இந்த வசனம் உனக்குள்ளாக வருகிறது. போதும் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாதை பிரவேசிக்க ஜாக்கிரதாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவின் ஆவியும் கணக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதனால் எதிலையுமே எஸ்கேப் பண்ண முடியாது. பைபிள் வார்த்தைகள் வசனம் வந்தால் ஷார்ப் எட்ஜ் ஸ்வார்ட், டபுள் சைடு. இப்படி போனாலும் விட்டும், இப்படி போனாலும் விட்டும். உங்கள் வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது சில விஷயத்தை சொல்லுதா, இது தவறு, நீ யோசிக்கிற காரியம் தவறு, நீ செய்கிற காரியம் தவறுன்னு சொன்னால் உடனே நிறுத்தணும். அது மீறி செஞ்சினா உன்னை விட பிரதேமான ஒரு ஜீவன் யாரும் இருக்க முடியாது, பயம் இல்லாமல் வாழ்கிறது. இதற்கு ஒரு உவமையை கத்த சொன்னார், அதை நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 43-45, Matthew chapter 12, verse 43-45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். சம்பவிக்கும் என்றார். யோசித்து பாருங்க, உங்கள் இருதயத்தில் காலியாக இருக்கா, இல்லை உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா, இல்லை கத்தர் நிறைஞ்சிருக்காரா? இஸ் யூ வேக்கண்ட் ஆர் ஆக்கியூபை டுடே? வெறும் காலியாக இருக்க, கத்தர் இல்லாத இருதயம் அது காலி. எவ்வளோ தான் உலக காரியம் இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை, அது காலி. ஏன்னா எல்லாம் மாயமானது. இன்றைக்கி ஒருத்தரை நேசிப்பீங்க, நாளைக்கு அந்தாலும் செத்து போனால் இன்னொருத்தரை நேசிப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடை பின்ன நேசிப்பீங்க, இந்த வீடு விற்று போனால் நாளைக்கு இன்னொரு வீடை நேசிப்பீங்க. ஸோ இந்த உலகத்தின் காரியம் என்ன தான் இருதயத்தில் இருந்தாலும் அது வெறும் காலி. அது காலியாக போகிறது தான் காலின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு. எல்லாம் காலியாகிடும். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, மௌனே நீ காலிடா சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு அருமையான அர்த்தம் தெரியுமா, மௌனே நீ காலி அப்படின்னு நினைந்தேன். உண்மையில ஆகிடுவான். அதுதான், நீ உலக காரியங்கள் என்ன எவ்வளோ இருந்தாலும் உங்கள் இதயத்துக்குள்ளே அது வெறும் காலி தான். ஆனால் கர்த்தருடைய காரியம் ஒன்று உள்ளே இருக்கும்னு சொன்னால் அது நிறைவை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்க அசுத்த ஆவி
துரத்தப்பட்டால் அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது. இப்போ ஆலயத்துக்கு வரீங்க, ஜெபிக்கிறோம், பல வார்த்தைகளும் சொல்லும் போது உங்களுக்குள்ள அசுத்தாவி விரட்டப்படுகின்றது. அது காலி பண்ணி போல விரட்டப்படுகின்றது. பேலீஃப் நோட்டீஸ்லாம் கொடுக்கல, நேரம் அடித்து துரத்துறது, வீட்டை விட்டு வெளியே போ, உள்ளே இருக்காத, உனக்கு இருக்க இங்கே, உனக்கு இருக்க இங்கே சம்மதம் இல்லை, நீ போ, இது இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடம் சொல்லி அடித்து துரத்துறீங்க. அது உடனே நீ புறப்பட்டு போகுது, வறண்ட இடங்களை அலைந்து லைக் ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி. பாவம் அசுத்தாவி, பரிசுத்தாவின் ஒன்று இருந்தால் அசுத்தாவின் ஒன்று இருக்கும் தானே, ஆனால் தான் பரிசுத்தாவின் வகை எடுத்திருக்கு, பரிசுத்தாவியானவர். அப்போ அசுத்தாவி இருக்கிறது. அசுத்தாவி என்ன சொல்ல, யார் இவர்கள்? விழுந்து போன தேவதூதர்களா? இல்லை, அவ்வளோ கட்டப்பட்டு வச்சுருக்காங்களே, ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்க, விழுந்து போன தேவதூதர்கள் கட்டப்பட்டிருக்க. அப்போ யார் அது? இது ஆதியாகமம் எடுத்து படிச்சீங்கன்னா முதல் வசனத்துக்கும் ரெண்டு வசனத்துக்கும் க்ளீனாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஆழத்தில் கட்டப்பட்டிருக்க இந்த அசுத்தாவிகள் இருக்க, அசுத்தாவிகள் இந்த உலகத்தில் இருக்குது. இது ஒவ்வொரு குழு உள்ள வருது, ஒவ்வொரு கெட்ட காரியமும் ஒரு ஆவி, லஸ்ட், காமவிகாரம், அது ஒரு அசுத்தாவி. பொறாமை, அது ஒரு அசுத்தாவி. பிரிவினை, அது ஒரு அசுத்தாவி. பிரிக்கிறது, குடும்பங்களை பிரிக்கிறது, அது ஒரு அசுத்தாவி. பிரிவில் சந்தோஷப்படாது. தரித்திரம், அது ஒரு அசுத்தாவி. வாயை திறந்தால் நல்ல பேச்சு இருக்காது, அது ஒரு அசுத்தாவி. இந்த அசுத்தாவிக்கெல்லாம் எதுவுமே தங்களால் செய்ய முடியாது. அவங்களுக்கு தீமை செய்ய முடியும், கை இல்லாதனால செய்ய முடியாது. அப்போது தே லுக் ஃபார் அ பர்சன், ஒரு சரீரத்தை தேடும். உன் மூலமாக தான் அது செய்யக்கூடும், உன் மூலமாக தான் கருப்பழிப்பை அது செய்ய முடியும், உன் மூலமாக தான் திருட்டை செய்ய முடியும், உன் மூலமாக தான் கேடு செய்ய முடியும். அதனால் ஒரு சரீரத்தை தேடி அலையும். அது அதங்க போட்டிருக்கு, வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல். எங்கேயாவது ரெஸ்ட் கிடைக்குமா, எங்கேயாவது போய் தங்கலாமான்னு ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா சுற்றி அலையுது. அப்போ நீங்கள் நிற்பீங்க உலகத்துக்கு நேராக, நான் இப்படியே உலகத்தில் வாழ்ந்துட்டு ஜாலியாக, பரலோகமாது நரகமாது அப்படி நடக்கிற பற்றி அது ஒன்று பார்க்கும். ஆஹா, நிற்கிறானே நம்மளுக்கு ஏற்ற ஒருத்தன், தபக்குன்னு வந்து உள்ளே பூந்துடும். வந்து சும்மா சும்மா அஸ்திபாரம் போட்டு உட்கார்ந்தானா முடிஞ்சதுங்க கதை. உங்கள் வாயை திறந்தால் நல்ல கதையே வராது. எதை சொன்னாலும் சாபமாகவே சொல்கிறது. யாராவது வீடு வாங்கினா, ஐயோ என்ன வாங்கியிருக்கேன், பெரிய வீடு நல்லா இருக்கு, ஏன் வாங்கியிருக்கான், நீ சந்தோஷப்படக்கூடாதா? உண்மையாக யாருக்கெல்லாம் ஹேட், அந்த ஹேட்ரட் குணம் இருக்கோ, இஃப் யூ ஹாவ் தட் ஹேட்ரட் குவாலிட்டி, யுவர் ஃபாதர் இஸ் யார்? லூசிஃபர். உன்னோட அப்பா லூசிஃபர். உனக்கு மேபி இந்த உலகத்தில் சர்நேம் கொடுத்துருக்கலாம், ஆனால் உனக்குள்ளாக ஒரு வெறுப்பு தன்மை இருக்கும் என்று சொன்னால் யுவர் ஃபாதர் இஸ் அ லூசிஃபர். ஏன்னு சொன்னால் அவன் இயேசுவின் மகிமையை வெறுத்தான். நான் அங்கே போய் உட்காரணும், ஜெலஸ் வந்துச்சு அவனுக்கு, நான் அங்கே உட்கார்ந்தா என்ன, அவர் மட்டும் தான் உட்காரணுமா? அப்படி அந்த பொறாமை வந்துச்சு, அந்த வெறுப்புத்தன்மை வந்துச்சு. அப்போ உனக்குள்ள அந்த வெறுப்புத்தன்மை வந்தால் நீ அவனுக்கு புள்ள. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாராவது பார்த்து பொறாமைப்பட்டிருந்தீங்கன்னா இப்போதே விட்டு விடுங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க. வெறுப்புத்தன்மை வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, யூ ஆர் சன் ஆஃப் டெவில், நாட் காட், சன் ஆஃப் டெவில். அது தேடி அலையுதுப்பா, இளைப்பாறுகள் தேடி அலையுது. அது உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்குது, எப்போ விழுவான், எப்போ விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்குது. வேதத்தில் போட்டிருக்கு, எங்களுடைய சண்டை இந்த உலகத்திற்கு மாம்சத்தோடு அல்ல, யாரோட? அந்தகார லோகாதிபதிகளோட. அந்தகாரம் அங்கே இருக்காங்க, சங்கிலியில் கட்டப்பட்ட தேவதூதர்கள் இல்லை, அவங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு நியாய தீர்ப்பு நாளுக்காக. இது உலகத்தில் அசுத்தாவிகள், தேடி திரிய அசுத்தாவிகள். எல்லாரும் பிசாசனே லூசிஃபர் தான் வருவான், நீ அவ்வளோ பெரிய ஆள் அவனு லூசிஃபர் வரத்துக்கு, லூசிஃபர் வரத்துக்கோ உனக்கு தகுதி வேணும். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் உட்காந்துருத்துல எல்லா வேலையும் செய்வான். உனக்கு சின்ன சின்ன ஆவி அனுப்பான், சுஜிபின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஆவி உன்னை கொலாப்ஸ் பண்ண அது போதும். உனக்குள்ளே பெருமையான்ற ஆவியை அனுப்புவான், அசுத்தம் என்ற ஆவியை அனுப்பான், காமவிகர ஆவியை அனுப்பான். பார்க்குற கண்கள் எல்லாமே காவமே வரமாக பார்க்கும்.
அது ஒரு அது பசுத்தாவி நினைக்கல. மனித மனித சுபாவம் இல்லை, உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, பிரிவின் ஆவி இருக்கிறது. நல்லா ரெண்டு பேர் சிரித்து பேசினா பிடிக்காது சில பேருக்கு, நல்லா பேசுகிறாங்களே குளித்து வைக்கலாமா என்ன சொல்லலாம் எங்களுக்கு. ஆமாண்டி உன் புருஷன் நேற்று என்னது நேற்று சொன்னானா அப்படி சொல்லி படம்பு சொல்கிறது, உன் புருஷன் என்னையே சைட் அடிக்கிறான் தெரியுமா, என்னது உன்னை சைட் அடிக்கிறானா, இப்படி கவுத்துட்டு போகிறது. இதில் இருக்குது, இது ஒரு அசுத்தாவிகள். நல்லா ரெண்டு பேர் பேசினா பிடிக்காது, நல்லா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, என்கிட்ட பழக மாட்டானே. சில பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், தேவ பொசசிவ், பொசஸ்ட் பை அ ஸ்பிரிட், தட்ஸ் கால் பொசசிவ். சில பேர் எங்களோட பழகிருக்காங்க, நாங்கள் மற்றவர்கிட்ட பழகினா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன பாஸ்டர் அவங்ககிட்ட நல்லா பேசுறீங்க, என்ன பேச என்ன உங்கள்கிட்ட வந்து பேசணுமா, அப்படி கோவப்பட்டு போனாக்கெல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லும் போதே தெரியும் அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கிறது, ஒரு பிடிக்காத குணம் இருக்குதுன்னு தெரியும். இது ஒரு ஆவி, இது இந்த ஆவியை போக்கணும். இது பாருங்க, வறண்டில் தேடி அலைந்து இளையப்பறல் தேடியும் கண்டடையாமல் சில சமயம் உங்களை விட்டு ஆவி போயிடும். நாங்கள் ஜபிக்கும் போது இங்கே பாடும்போது ஆவி போயிடும், அது ஓடிடும். என்ன பண்ணுமா, ஊரை சுற்றிட்டு வரும், தேடி பார்க்கும், நமக்கு யாருக்கா செட்டாக நம்ம போய் உட்காந்தா உட்காந்த இடத்துல ஜம்முன்னு இருக்கணும். இந்த அடித்து துரத்தலாம் கூடாது, அவன் கோயிலுக்கெலாம் போகக்கூடாது, போனாலும் நம்மக்கிட்டே இருக்கணும். அவன் அவன் அந்த ஒஷி பண்ணுற நேரத்தில் மட்டும் ஆஹோஹோன்னு குசிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் நம்ம கூட வந்துடணும். அப்படி தான் பிசாஸ் தேடி பார்க்கும் நாவிகள். அது போய் சுற்றி போட்டு வரோம், நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, உங்களை வந்து பார்க்கும், நீங்கள் உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதா. நீ அந்த மீட்டிங்கில் துரத்துனே துரத்தியாச்சு, உங்களை துரத்தி அமிச்சாச்சு, துரத்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கா, தினமும் வேத வாசிப்பு இருக்குதா, வார்த்தை இருக்கா. உனக்குள் வார்த்தை இல்லை என்று சொன்னால் உன் வீடு காலி. அவன் போய்ட்டு சொல்லுவான், ஆஹா என்ன மாதிரி ஒயிட் வாஷ் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கான் வீட்டை, சோஃபாலாம் போட்டு நம்ம போய் நம்ம ரிலேஷனை கூட்டு வரணும்னு கூட இன்னொரு ஏழு ஆவியை கூட்டிகிட்டு வந்து கும்மாலம் போடுவோம் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை பரிதாபமையா. இது சொல்ல ஜோக்காக இருக்குது, கேட்க தமாஷா இருக்குது, ஆனால் ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு ஆவி சேர்ந்தால் என்ன ஆகுறது. உங்களுக்குள்ளே பொறாமல் இருக்கும், கெட்ட குணம் இருக்கும், வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டேன், எல்லா ஊத்த காரியங்களும் செய்வேன், எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சுருப்பேன். விளக்கம் சொல்லுவாங்க, ஜபம் பண்ணுற எலியாவே விளக்கம் சொல்லும் போது ஜபம் பண்ண நீ எத்தனை விளக்கம் சொல்லுவேன் யோசித்துப்பார். தேவனோட சந்தித்த எதியாவே போய் அந்த கெபியில் ஒளிஞ்சிக்கிட்டு ஆண்டவரே 40 நாள் உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாச்சு போன்னு திருப்பி பழைய பஞ்சாயத்தை என்னை கொல்ல பார்க்குறாங்க, ஆண்டவரே டேய் நான் அதை கேட்கல, எதுக்காக அனுப்பிச்சேன், உன் காரியம் என்ன, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், நான் அனுப்பிச்ச காரியத்தை செய்து முடி, உன்னை எடுக்க வேண்டும், டோன் டிலே. கத்த நேசிச்சார் இல்லையா, அவனே குறை சொன்னான், கடவுளுக்குள்ளே இல்லை நீ எவ்வளோ குறை சொல்லுவேன், எவ்வளோ சாக்கப்போக்க சொல்லுவேன், ஒரு ஆலயத்துக்கு வர சொன்னால் என்னென்னலாம் சொல்லுவேன், அன்னைக்கு தான் வேலைன்னு சொல்லுவேன், அன்னைக்கு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவேன், அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவான்னு சொல்லுவேன், அன்னைக்கு தான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லுவேன். இப்படி விளக்கம் சொல்லி 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 கடவுளை விட்டு விலகி போகிற அதுதான் விளக்கம். உன் விளக்கங்கள் உன்னை விளக்குகிறது கடவுளை விட்டு. யோசிக்க வேண்டும் இந்த காலை வேளையிலே, நாங்கள் விளக்கம் சொல்லி வாழ்கிறோமா அல்லது கடவுளோடு ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கிறோமா. இந்த பிசாசு போச்சுன்னா திருப்பி வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மிந்திய பார்க்கலும் பிந்தைய ரொம்ப மோசமாக இருக்குமா, ரொம்ப சொல்லுது. இந்த துர்மார்க்க சமுதாயத்திற்கு இது என்ன நடக்கும் என்று சொல்லி முடிக்குது. அது வேறு ஏழு ஆவிலே தன்னுடைய கூட்டி கொண்டு வந்து உட்புங்குது, அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயும் அப்படியே இந்த பொல்லாத சந்தேகத்திற்கு சம்பவிக்கும் என்றார். இந்த காலையில் நல்லா யோசிங்க, உங்களுக்குள்ளே அசுத்தாவை துரத்தப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குது என்று சொன்னால், ஒரு ஹேட்ரட் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே அசுத்தாவை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், அது வெளியே விரட்ட வந்து ஜெபித்து கொள்ளுங்கள், ஜபங்களுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், அது விரட்டப்பட வேண்டும். உன் வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விரட்டப்பட வேண்டும். உன் வீடு செழிப்பாக இருக்கணும், அது இதய வீடு, இதய கோவில்,
அருமையான வார்த்தை. இதய கோவில் கர்த்தர் வந்து வசிக்கிற இடமையா. வானாந்தி வானங்கள் கொல்லாது. வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்ன தேவன், எனக்கு நீ ஆலயம் கட்ட போகிறாயா? பாளையங்குச்சி கட்டின ஆலயமே சின்ன ஆலயம் தான் அது. ஆண்டவர் காலை விட்டால் நிறைஞ்சிடும். அதுமாதிரி கால் வச்சிருப்பார் ஸ்டூல் மாதிரி. அவருக்கு ஆலயம் கட்டி ஆளால் முடியும். ஆனால் அந்த தேவன் உன் இதயத்தில் இனத்தில் வாசம் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எங்கள் இதய வீட்டை விட்டு கொடுக்க வார்த்தை உனக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தினமும் வேத வாசிப்பு அவசியம். வேதத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால் போதகர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸ்கூல் அப்படி தானே? வீட்டில் போய் புக்கு வாசிக்கலாம் சொன்னால் டீச்சர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எவ்ரிடே டீச்சர் சொன்னதுக்கு டீச் பண்ணதை வீட்டில் வந்து ரிவிஷன் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லுவேன் என் பிள்ளைகளுக்கு, டீச்சர் நீங்கள் சொல்லி கொடுத்தது வீட்டில் வந்து படி, ரிவிஷன் பண்ண, அது உங்களுக்கு புரியும். இதுக்கு நீ டியூஷன் கிளாஸ்லாம் போன அவசியம் இல்லை. நான் அவ்வளோ மக்கா படிக்கிற பிள்ளை எங்கேயும் படிக்கும், படிக்காத பிள்ளை என்ன தான் டியூஷன் வச்சாலும் படிக்காது. யோசிக்கணும். எங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் வேதம் படிக்கணும். வேத வாசிப்பு அவசியம். தினமும் வேதம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். சும்மா இந்த கேலண்டர் வசனத்தை ஒன்று படிச்சுட்டு போகிறதில்ல. அது ஒரு அழகுக்காக கொடுக்கறது. வசனங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். படிக்க படிக்க அந்த வசனங்கள் அந்தந்த கட்டத்துக்கு நீ சொல்லி சொல்லி ஜெயிக்கலாம். ஏசு நாமத்தினாலே போவேன்னால் போவேன்னு சொன்னால் அந்த வசனங்கள் வேலை செய்யும். ஆனால் அது உனக்கு வேத வாசிப்பாக இருக்காது. வேத வாசிப்பு அவசியம். தினமும் குறைஞ்சது 3 அதிகாரம் படிக்கணும். படித்தது தியானம் பண்ணணும். புரியலையா? திருப்பி ஒன்ஸ் மோர். புரியலையா? திருப்பி ஒன்ஸ் மோர். கை வச்சு ஜெபி, இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே, வேதம் சொல்லிடுது உம்மை விட ஒரு அருமையான டீச்சர் யாருமே இல்லை, எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் டீச் பண்ணுவாரியா? எனக்கு யார் டீச் பண்ணுறா? ஹோலி ஸ்பிரிட். அவரோட சமூகத்தில் இருந்து அழுது ஜெபிக்கும் போது சில சமயம்லாம் அந்த அன்பு பொங்குச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, கண்கள் தண்ணி தான் வரும். ஏன்னா எனக்காக பலியாகி என்னை மீட்டார் ஐயா. நான் யார்? வெறும் தூசியும் துரும்பும். எனக்காக அவர் பலியானார், எனக்காக தன் ரத்தத்தை கொடுத்தார், சதையை பிக்க ஒப்பு கொடுத்தார். அதை நாங்கள் உணர வேண்டும். உணராத பட்சத்தில் நீ நானும் மனுஷனாக இருக்க முடியாது. மிருகம், ஒன்றுமே தெரியாது, வேஸ்ட். நாங்கள்லாம் அதை உணர வேண்டும். வேத வாசிப்பு தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த அசுத்தாவி ஊரெல்லாம் சுற்றிட்டு உங்கள்கிட்ட தான் திரும்பி வரும். அது வரும், ஃப்ரீ விசிட் பண்ணோம். நினைக்காதீங்க சில சபையில் பிசாசு ஓட்டணும்னு எங்கே ஓடுது? இன்னொரு ரிசார்ட் அனுப்புகிறாங்களா? நீ எங்கே போய் டிக்கெட் போட்டு தரேன், எங்கே போய் தங்கணும்? இல்லை, அடித்து துரத்துறாங்க. ஏசு நாமத்தில் போ, அடித்து துரத்துனோன்னு ஓடுது. அது ஏசு, அந்த ஏசு என்ன நாமம் புறப்படும் போதே பிசாசுக்கு உச்சந்தலும் கால் முதல் நடுக்கம் நம்புறது. இயேசுவை நாமத்தினாலே போ என்று சொல்லும் போது அந்த பிசாசு ஓடுகிறது, ஓடி திரிகிறது, ஊரெல்லாம் திரிகிறது, ஒத்து திரியா பார்க்கறது. யாரா கிடைப்பாங்களா? யாரா கிடைப்பாங்களா? ஏன்னால் பிசாசுக்கு ஒரு மனிதனை வைத்து தான் காரியங்கள் செய்ய முடியும். அந்த அசுத்தாவிக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை. அது உனக்குள் புகுந்தால்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளே புக வேண்டும். 70 கிழவி கத்தி எடுத்து ஒருத்தர் கொண்டிருக்கா? எப்படி 70? நீ சொல்லலாம் அவன் நல்லா திடகாத்தனோ, திடகாத்தனா இல்லை, கத்திய தூக்க குத்துறதுக்கு சத்தம் இல்லை, குத்துணும்ல. அவனுக்கு அப்படி கொடுத்து பாரு, நம்ம நல்லா கத்தி கொடுத்து பாருங்க, கத்தியை பிடிக்கவே முடியாது. அங்கே குத்துறது எப்படி? அசையாதரா, அசையாதரா, கரெக்டாக குத்துணும்டா, கை ஆடுதில்ல. ஆனால் அசுத்தா உள்ளே போகும்போது வெறி வருது, குத்துறா. எப்படி? அசுத்தாவி அசுத்தாய் உள்ளே புகுந்தால் எதையும் செய்யும். அது சில பேரை சின்ன மின்னமாக்காமல் விடாது. அவங்கள கொண்டு போய் அடிமட்டத்தில் நசுக்கி நாசம் பண்ணுற வரைக்கும் அந்த அசுத்தாய் விடாது. சாகடிச்சு போட தான் அடுத்த விஷயத்துக்கு போகும். சில பேரை நான் பார்க்கும்போது கவலைப்படுவேன், அவர்கள் குணத்தை பார்க்கும்போது கவலைப்படுவேன், இவர்கள் மாற மாட்டார்களா?
இவர்கள் குணம் இப்போ மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வந்தால் தான் அந்த குணம் மாறும். பரிசுத்தாய் உள்ளே வரும்போது அசுத்தாய் வெளியே ஓடும். அதனால் அசுத்தாய் ஓடிடுச்சின்னு கூலாக இருக்காதிங்க. சில சபைகளில் போயிட்டு பிசாசு ஓட்டும்போது பக்கத்தில் நின்று பார்ப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிற்காதீங்கடா பக்கத்தில், ஏமாண்ணா நீங்கள் தப்புனா உள்ளே பூந்துக்கும். உண்மை தானே? அது டக்குன்னு பார்க்கோட்டே, நமக்கு ஏற்ற ஆள் நிற்கிறான் பக்கத்தில், ஜங்க் ஜம்ப் பண்ணுறோம், ஒரே ஜம்ப் தான். அதனால் நம்ம சுத்தமாக இருந்து தேவனுடைய காரியங்களை ஒழுங்காக செஞ்சால் தான் பக்கத்துலேருந்து ஒரு பிசாசு ஓட்டும் பார்க்க முடியும். நிறைய பேர் பார்ப்பாங்க, உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும், நமக்குள்ளே வந்துருமோ. உண்மை அது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அசுத்தாய் உள்ளே வந்துச்சுன்னா லைஃப் அசுத்தமாக போயிடுமையா, அசுத்தமாக போயிடும். கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு வேகமாக போகிறதுன்னு பார்ப்போம். சங்கீதம் 147:15. சாம்ஸ் 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறாராம். வார்த்தையை பூமிக்குள் அனுப்பும்போது அது மகா தீவிரமாய் செல்கிறது. அந்த வார்த்தை, அந்த சொல், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அப்போ இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனோடு ஒரு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். பெயர் கிறிஸ்துவை வாழக்கூடாது. ஐ எம் எ கிறிஸ்டியன், சர்டிஃபிகேட்டில் போகிற கிறிஸ்டியன் இல்லை. மகள் பாட்டு பண்ணால திருப்பாதை நம்பி வந்தேன், அந்த பாட்டை சொல்லுவாங்க, இது சா வீட்டில் தான் பாடுறது, சா வீட்டில் பாடுறதுக்கும் தகுதி இருக்கணும். அந்த பாட்டை நல்லா குடிச்சிருப்போம், அவனுக்கு இந்த பாட்டு பண்ண போயிடுவானா? நரகம், கண்டிப்பாக நரகம்தான். திருப்பாதம் நம்பி வந்தேன் பாடினவனே போயிட முடியுமா? முடியாது. அவர் திருப்பாதத்தில் காத்திருந்தால் தானே போக முடியும். மரியாதை போல் தனக்கு தேவையானது ஒன்றே என்று அவள் காத்திருந்தாள். அவள் தான் அப்படி இருந்தால் தான் போக முடியும் திருப்பாதத்துக்குள்ளாக. மாத்தாளை போல் உலக காரியங்களையே யோசித்து கொண்டு இருந்தால் பாதம் கிடைக்காது. அவள் பாதத்தை மறந்து போவோம் நம்ம சில சமயத்தில். அவசியம், உலக காரியம் அவசியம், ஆனால் மிக அவசியம் அவர் பாதம். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவ் வார்த்தை தீவிரமாக உங்களுக்குள்ளே வருகிறது. If you are empty vessel, you are in a danger zone. உங்கள் இருதயம் இன்று காலியாக இருக்கும் என்று சொன்னால் நீ அபாயகரமான பகுதியில் நின்று கொண்டிருக்கிறாய். You are standing on a danger zone. தயவுசெய்து அந்த இருதயத்தை கத்தருக்கு கொடு. கத்தருக்கு கொடுக்க வேண்டும். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது கன்ஃபார்மான பேர் வருவதற்கு 20 வருஷம் ஆச்சு. ஆண்டவரே, வந்தால் முழுசாக வரணும். ஆண்டவரே, நான் வந்து உங்களோட நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, நான் பின்வாங்கி போனால் தூஷிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, அதனால் வந்தால் முழுசாக வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் ஆண்டவரே என்று நான் ஏங்கி ஏங்கி எத்தனையோ நாள் கத்தர் ஒரு நாள் திட்டவட்டமாக சொன்னால், திஸ் இஸ் அ செகண்ட் காலிங், டோன்ட் மிஸ் இட் என்று கூப்பிட்டார் கத்தர். அந்த இரண்டாவது அழைப்புக்கு எல்லா பரிசுத்தவர்களும் இரண்டாவது அழைப்பில் தான் ஒப்பு கொடுத்துருக்காங்க. வேதத்தை பார்க்கும்போது இதுதான் முதல் பதில் இல்லை, எல்லா பரிசுத்தவர்களும் இரண்டாவது அழைப்பில் தான் ஒப்பு கொடுத்துருக்காங்க. நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்தேன். நான் அப்போது என் முழுமையாக க்ளீன் பண்ணேன். இதயத்தை எல்லா கசப்பும் எல்லா தேவையில்லாத காரியங்களையும் எல்லா அசுத்தங்களையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே அவர் உள்ளே வந்தால் சந்தோஷம் வந்தது, ஹல்லேலூயா, சமாதானம் வந்தது, குடும்பத்தில் உள்ள சமாதானம். முந்தையெல்லாம் ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலோ இது வந்தாலோ வீட்டில் முன்னு முன்னு கற்றுக்கொண்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, ஏன்னா அசுத்தாவி போயிடுச்சு. அது ஒரு அசுத்தாவி தானே, உலகத்தில் ஆசையில் தெரிகிறது. அது போனதுக்கப்புறம் வீட்டில் சந்தோஷம்தான். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. குடும்பமாக உட்காந்து பேசுவதும் சந்தோஷமாக இருப்பதும் இது யாருக்கு வர தெரியுமா? கத்தரை தேடுவதற்கு தான் கிடைக்கும். கத்தரை தேடணும். தேடினா இனி உடனே உட்காந்து கண்ணு மூடி ஜெபம் பண்ணி நடக்காது. நோ, இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ்.
ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு நாள் முட்டி போட்டு நடந்த சொன்னால் எல்லாம் நடந்துடும்ல, எல்லாருக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடும் எல்லாமே. இன்னும் கத்தர் பார்ப்பார் நீ எவ்வளோ நாள் முட்டி போடுற, எத்தனை நாள் முட்டி போடுற, உன்னுடைய வைராக்கியத்தை அவர் தெரியும். ஏன்னா உள்ளந்திரங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவன் அவர். நீ பொய்க்கு நடிக்கிறேன்னு அதையும் சொல்லுவார் கத்தர். பொய்க்கு நடித்தா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக. ஹலோ லூயா. மத்தேயு 10 19 20 மத்தேயு சாப்டர் 10 வேர்ஸ் 19 and 20. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிறவர். சில சமயத்தில் நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்க, ஊழித்து வரும் ஆண்டவரே எனக்கு பெருசாக பேச தெரியாண்ட, நான் டிவியில் பேசியிருக்கேன், நான் நகைச்சுவாக பேசியிருக்கேன், நல்லா ஜோக் அடிப்பேன், உள்ள நான் பேசுவேன், 2-5 hours பேசுவேன், உலகக்காரங்களே பேசுவேன் நான். ஆண்டவர் வேதத்தை பற்றி பேச தெரியாது அத்தை சொன்னார். ஒப்பு கொடுக்கும்போது நான் பேசுவேன். ஹல்லேலூயா. வென் யூ சப்மிட் யுவர் செல்ஃப் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ யூ. அவர் வார்த்தை உனக்குள்ளாக அந்த பேசும். அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கணும். எத்தனை மணி வேதத்தை படித்தாலும் படித்து கொண்டே இருக்கணும். இந்த பைபிள் கண்டுபிடிச்சி எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ பாதிரிமார்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ போதமார்கள், இன்னமும் எந்த ஒரு புதுசாக பக்கம் சேர்க்கப்படவில்லை. இதிலிருந்து மெசேஜ் வந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. எடுக்க 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 அமுத சுரபி, இது அமுத சுரபி, இதுதான் அமுத சுரபி, அமுதமாக வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு என் கதை முடிஞ்சாலும் எனக்கு அப்புறம் வரப்பில்லை, இதை கொண்டு தான் பேசுவார்கள். புதுசாக அவங்களுக்கும் சாப்டர் தர போகிறது இல்லை. சேம் சாப்டர், சேம் ஜீசஸ், சேம் பைபிள். வார்த்தை கருக்குள்ள பட்டேமையா, அது புறப்பட்டுச்சுன்னா அதன் காரியத்தை செய்யாமல் திரும்பாது. கத்த சொல்கிறார், என் வார்த்தை புறப்பட்டால் அது காரியத்தை முடிக்காமல் திரும்பாது. நாங்கள் விட்டு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது நான் பேசுவேன். என்னத்தை பேச எதை பேச யோசிக்காத, நான் உன்னிருந்து பேசுவேன். பேசுகிறது நீ அல்ல நான். ஹல்லேலூயா. பேசுகிறது நீ அல்ல நான், பரிசுத்தாவி பேசுகிறார். அசுத்தாவி இல்ல, பரிசுத்தாவி. அப்போ உலகத்திற்கு யார் பேசுறாங்க? அசுத்தாவி பேசுது, மனுஷன் பேசல, அசுத்த மனுஷன் பேசுறான். அசுத்தாவி எனக்குள்ளாக இருந்து பேசுகிறது. ஆனா நாங்க கத்திரக்கு ஒப்பு கொடுத்து பேசும்போது பரிசுத்தாவி என பேசுகிறார். நல்ல வார்த்தையை மற்றவர்களுக்கு காயத்தை ஆற்றும்படியாக பேசுகிறோம். வேதனையோடு மக்கள் வந்தால் அவர்கள் வேதனையை போக்க முடியாது பேசுகிறோம். ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது அவசியம். உன்னிடத்திற்கு ஒரு ஜெபம் பண்ண வந்தால் நீ மாமிச ரீதியாக ஜெபம் பண்ணினால் ஒன்றும் நடக்காது. கத்திரக்கிட்டு வசனத்தை பெற்றுக்கொண்டு, வார்த்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்ல வேண்டும். கண்களை மூடி பேச வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்படும், கத்தர் பேசுவார். அப்போ தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மாமிச ரீதியாக கை வச்சு இன்னும் ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது. இந்த வார்த்தை உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. ஒரு ஊழியக்காரன் கத்தரோடு பேச வேண்டும். அவர் மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நல்ல செய்திகளை கத்திரிருந்து கேட்டு கொண்டு கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டையும் நான் அமர்ந்திருந்து ஜெபிக்க, ஆண்டவரே இதை பற்றி பேசும், ஆண்டவரே இதை பற்றி இந்த வாரம் என்ன கொடுக்க போகிறான்வரை சொல்லுங்க ஆண்டவரே. அவர் சொல்வார், இந்த வசனத்தை எடு, இதை கொண்டு நான் பேச போகிறேன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, A to Z தெரியாது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ரீடிங் இட், திங்ஸ் அப்படியே மைண்டுக்கு வரும், காரியங்கள் விளக்கப்படும். எனக்கே தெரியாது சில விஷயம் யோசிக்கிறது. தெய்வத்தூர்கள் தான், இந்த தள்ளப்பட்ட தெய்வத்தூர்கள் தான் பிசாசாக வரணும், கட்டப்பட்டிருக்காங்க அவர்கள். இது உலகத்தில் இருக்க அசுத்தாவிகள் உங்களையும் என்னையும் அசைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு சரீரம் தேவை, அதற்கு நீயும் நடந்த ஒப்பு கொடுக்குறோம். நீ நான் ஒப்பு கொடுத்தா அது உன்னை கொண்டு செய்ய வேண்டியது செய்து முடிக்கும். எத்தனை குடும்பத்தை அழிக்கணும் அழிக்கும், எத்தனை பேரை பிரிக்கணுமோ பிரிக்கும், எத்தனை பேரை கொல்லணும் கொல்லும். கொலை செய்யும் எல்லாருமே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், எதுக்கு தெரியல கொன்றேன், கொல்லணும் போச்சு கொண்டேன். ஏன்னா அவங்கள இருக்க அசுத்தாவி, அவன் செய்யலை. அவன் அசுத்தாவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அது அவனுக்குள்ளாக எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிருக்கிறது.
உண்மைதான், உண்மைதான். ஆனால் நீ பரிசுத்தாவி ஒப்பு கொடுத்துப்பார், உன்னை கொண்டு பெரிய கரகத்தை செய்வார். எத்தனை பேரை கத்தை சந்திப்பார், எத்தனை பேரை கத்தை தொடுவார், எத்தனை பேர் ரட்சிக்க செய்வார். அதுக்கு தான் உன்னையும் வெண்ணையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சாப்டர் 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா, நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு, கத்த சொல்ற வார்த்தையை கேட்டு நீ எதை செஞ்சாலும் அதை விட ஃபவுண்டேஷன் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, அது பெரிய அஸ்திபாரம். எல்லா அஸ்திபாரத்துக்கும் பெரிய அஸ்திபாரம் கத்தருடைய வார்த்தை. உன் வாழ்க்கையில் கத்தருடைய வார்த்தை வரும் என்று சொன்னால், அதை கேட்டு நீ காரியங்களை செய்வாய் என்று சொன்னால், அதை விட அஸ்திபாரம் எதுவுமே இல்லை. அதற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அன்று ஒரே ஒரு யோவான் இருந்தான், மனாந்தல கத்தனை எவ்வளவு தூரம் கேட்டிருக்கோம், 2 மைல், அதுக்கு மேலே கேட்காது, 2 மைலே பெரிய விஷயம். ஆனால் இன்று எத்தனை யோவான் ஸ்தானங்கள் எல்லா இடத்தையும் கத்திக் கொண்டிருக்காங்க. கத்தரனை கூப்பிட்றாரு, வா கத்தரனை பேச போறாவா, ஃபோனில் இப்போ ஃபோனை திறந்தா வருது, டிவியை திறந்தா வருது, எங்கே போனாலும் நீ ரோடு ரோடாக ப்ரீச் பண்ணுறான் சில பேர்லாம். ஆனால் அதை கேட்டு நீ செவி கொடுக்காமல் போனால் உன்னை விட பரிதாபமான ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆலயத்துக்கு வருவது கத்தரை துதித்து கொள்ற நேரம், அதுதான் வரும். ஆராதனை, அதுவும் அதுவும் ஆராதனை நேரம் கத்தர் விரும்புகிற நேரம். துதிப்பாட்டு பாடுறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிறோம், வாயை திறந்து அப்பான்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம், எவ்வளோ வார்த்தைகள், அவ்வளோ அன்பு மிகுதியில் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை கத்தர் பார்க்குறார், எவ்வளோ வாஞ்சியான கூப்பிட்றான்னு. வாஞ்சியை பார்க்க 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 அவருடைய அபிஷேகம் உனக்குள்ளாக இறங்கும். உன் பசி எவ்வளோ பார்த்துதான் அதுக்கேற்ற சோறை போடுவாங்க வீட்டில். அதே மாதிரி தான் கத்தரும் உன் பசியை பார்க்குறார், உன் தாகத்தை பார்க்கிறார், அதுக்கேற்ற சோறு தான் கத்தர் போடுவார் உனக்கும். அவர் வார்த்தையை கேட்டு நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இன்று உன் இதயத்துக்குள் இந்த வார்த்தைகள் வர வேண்டும். இங்கே நான் சொல்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு ஊமையை சொல்லியிருக்க கத்தர். விதைகள் போட்டு வழியறைக்கு போட்டு விதை மேடம் சபைக்கு வருது, அந்த நேரத்தில் எமோஷன், ஐயோ கத் நல்ல வசனம் பேசுகிறாங்களே, சூப்பராக பேசுகிறாங்களே, இதயத்தை தொடுதேன்னு சொல்லி உடனே ஆர்ப்பரித்து பாட்டு பாடுறது, கை தட்டி சொல்கிறது, ஹலரியா சொல்கிறது, எல்லாம் கேட்குறது, பா சூப்பராக பேசினா இருப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்படியே மறந்து போய் உலக வாழ்க்கையில் போயிடுறாங்க. ஏன்னா திருப்பி அவங்கள உலகம் அந்த அசுத்தாவங்க திருப்பி எட்டி பார்க்குது. அவர்கள் எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ். கத்தருக்கு எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ் தேவையே இல்லை, ஹி வாண்ட்ஸ் எ கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ். ஹலலூயா, தன்னை அர்ப்பணித்த கிறிஸ்துவை கத்தர் எதிர்பார்க்கிறார். உணர்ச்சிசப்பட்ட ஊழியத்தை கத்தர் எதிர்பார்க்கவில்லை, உணர்ச்சிசப்பட்ட கிறிஸ்துவை கத்தர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அர்ப்பணிப்பு. நீ எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறாய், எந்த அளவுக்கு உன் பசி இருக்கிறது, எந்த அளவுக்கு தாகம் இருக்கிறது, அந்த அளவுக்கு நான் உன்னை போஷிப்பேன் கத்த சொல்கிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, அவர் வார்த்தை உன்னை கட்டுகிறது. மத்தேயு சாப்டர் 5:6. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி கர்த்தருடைய வார்த்தை, அதில் பசியாக இருக்கணும், பசியோடு சேர்ந்து தாகம் இருக்கணும். அவர் பசி தாகம் ரெண்டும் சேர்ந்து வரணும், பசித்த மட்டும் போகாது. அந்த அது அது கிடைக்குமா 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 ஏங்கணும், அந்த தாகம் இருக்கணும். ஆண்டவரே, அந்த இந்த ஆலயத்தில் நான் வந்தோடனே ஆசை, ஆண்டவரே இன்று நான் அபிஷேகிக்கணும், ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவர் இன்னும் பத்தாது, ஆண்டவர் என் பாத்திரம் நிரம்பி வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் நீ சொல்லியிருக்கீங்க, உன் சத்துருக்கள் முன்பாக உன் பாத்திரத்தை நிரம்பி செய்வேன். ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே அப்படியா நிரப்பும், ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் கெஞ்சுவேன். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் வித்தியாசமாக கத்தர் கொடுப்பார், ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகும் காலம் இது. அபிஷேகம் பெற்றுட்டவன் வாழ முடியாது. ஒரு வாட்டி ஃபோனை அப்டேட் பண்ணால் முடிச்சிடுறீங்களா, இல்லை எவ்ரி 2 மந்த்ஸ் அப்டேட் த ஃபோன், புது சாஃப்ட்வேர் வரும், அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா தூக்கி போட்டு புது ஃபோன்.
அடுத்த சாஃப்ட்வேர். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்க 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 உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வீட்டின் வியாதிகளை சுகமாக்கும், ஒவ்வொரு வீட்டின் கஷ்டத்தை போக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 8th verse, Matthew chapter 5, 8th verse. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் ஹார்ட் கிளீனாக இருக்கா? கிளீன் பண்ணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஹார்ட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஒரு ஓரமாக ஆண்டவரே இந்த ஆசை இருக்காண்டவரே, ஒரு ஓரமாக இருக்கட்டாண்டவரே, மற்றது ஃபுல்லாக அவன் கொடுத்துறாண்டவரே, அப்பப்போ போயிட்டு வந்துடாண்டவரே. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்காங்கப்பா. சபைக்கு வருவார்கள், பாடுவார்கள், துதிப்பார்கள், புல்பீட்டில் ஏறி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட்டின்னு வந்தால் தான் அவங்கள பார்க்கணும். அந்த ஓரமாக இருக்கு பற்றியா இந்த ஆசை, அது தலை விரித்து ஆடும். கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ஆடுறத பார்க்கணும். ஆடும் போதே அந்த பசுத்தாவி சொரூபம் தெரியும். நாக்க தான் கடிக்கிறாங்க. நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், நான் பார்க்காமல் சொல்லவில்லை. வர்ஷிப் லீடர்ஸ், சர்ச்சில் டாப் வர்ஷிப் லீடர் இருக்கிறவங்க அந்த கல்யாணத்தில், கிறிஸ்துவ கல்யாணத்தில், கிறிஸ்துவ கல்யாணம் என்ன சொல்ல, ஒரு கிரேஸ் இருக்கும் அதில், அதில் ஒரு கிருபை இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், அங்கே ஒரு அழகு இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அருமையான பாட்டு பாடுவார்கள், அருமையாக இருக்கும். அந்த நடனம் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நடனமான சொல்ல கத்திர நடனமாடலாம். அதில் ஒரு இருக்கு, இவன் போட்டுட்டு ஆடுறான், இந்த அவன் பண்ணுற ஓஷி பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன பாட்டு? என்ன என்ன தேடி வந்த அஞ்சலையா? 5 கண்டத்தையும் உருவாக்குனவர் காத்தால் பாடுறான். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆண்டவரே 5 கண்டத்தையும் உருவாக்குனீங்களேன்னு பாடுறான். ராத்திரி என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை, அதுக்கு அவன் ஆடுறான், நாக்கு கடிக்கிறான், ஏண்டா நாக்கு துண்டா போட போதுடா, ஆனால் காத்தாலையில் ஹல்லேலூயா, நாக்கு இருக்கிறது தெரியாது, ஹல்லேலூயா. அப்போ சத்தமாக பாடு, உமக்காக தான் வாழ்கிறேன் பாடு, வாயை திறந்து. பரிசுத்தரே அப்படியே ஆண்டவரை தர தரத்தரம் பிடிச்சிருக்கிற மாதிரி பாடுவான். எவ்வளோ ஒரு மாயமான வாழ்க்கை, கண்ணால் பார்த்தோம் ஐயா. அந்த ஓரமாக ஒட்டி இருக்கிறத பற்றி அந்த விஷயம் உன் வாழ்க்கையை பூராவும் அழித்து விடும். உண்மையாக சொல்கிறேன், கிறிஸ்துவனாக இருந்து மாயமான வேஷமை வாழக்கூடாது. ஹிப்போக்ரிட் கிறிஸ்டியன்ஸ், அதுதான் கர்த்தர் சொன்னார், மாயமாலக்காரரே அப்பாலே போங்க, மாயமாலக்காரரே. எல்லாம் பண்ணுறது, ஊழியெல்லாம் செய்கிறது, உள்ளே அந்த கொஞ்சம் ஆசை இருக்கும். அந்த ஆசை டைம் வரும்போது தான் நீங்கள் பார்க்கணும், கூத்தாடுறத பார்க்கணும், குடிகார மத்தியில் நிற்கிறத பார்க்கணும். கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவனால் இருக்க முடியாது. ஏன் என்னால் இந்த மாதிரி காரியங்களுக்கு போக முடியல, ஏன் சொன்னால் எனக்கு தெரியும் என் மேல் வைத்த அபிஷேகம் விலையேறி பெற்றது. நான் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்று சொன்னால் அது இந்த அபிஷேகம் என்னை விட்டு போய்விடும். நான் அப்புறம் இங்கே நின்று பேசினா என்ன தான் பாடினாலும் அபிஷேக மாட்டேங்க, கத்தர் அபிஷேகம் இறங்காது. கத்தர் இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிப்பீங்க, தேவனோட பேசுவீங்க, அவர் சத்தம் உன் காதலை கேட்கும். ஹல்லேலூயா. 18th வசனம், சேம் வர்ஸ், மேத்யூ சாப்டர் 5 வர்ஸ் 18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறவளும் அது ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டது ஒரு காரியத்தை செய்யாமல் அவர் திரும்பி போகாது, அது செய்து முடிக்கும், செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15th அதிகாரம், ஜான் சாப்டர் 15 வர்ஸ் 7, ஜான் சாப்டர் 15 வர்ஸ் 7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்க, நான் உன்னிலும்னு சொல்லவில்லை, என் வார்த்தை
அவர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள் இருக்க வேண்டும். அப்போதான் நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். நீ கண்டபடி கேட்க மாட்டேன். சில பேர் நினைக்கிறது, அப்போ கர்த்தர் என்ன கேட்டாலும் கொடுத்துடுவாரா? நோ 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 நோ, அது புறஜாதி பேசுகிற வார்த்தை. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவன் கேட்குற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்டேன், என்னை முந்தி கேட்டிருந்தா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தா, என்ன கேட்டிருந்தா, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஆண்டவரையும் கேட்டிருப்பேன். கர்த்தர் சொல்வார், என் வார்த்தை உன்ட்டு இல்லையப்பா, நீ சொல்கிறது நடக்காதப்பா அப்படின்னு சொல்வார். வார்த்தை உள்ளே வந்துச்சுல, அடுத்த சூப்பர் ஸ்டாரை மறந்துட்டேன். நான் ஆண்டவரே, உங்களுக்காக ஆலயம் கட்டணும் ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் வர வேண்டும் ஆண்டவரே. அப்போது இந்த சூப்பர் ஸ்டார் மறந்து போகுது. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது நீ கேட்கும் தன்மையும் மாறுகிறது. அதுதான் கர்த்தருடைய மாற்றம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது உன் பேச்சு மாறும். அதான் சொல்கிறாரு, உன் பேச்சு மாறும். நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும், கிராண்டட், கிராண்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபோர்த்து பாருங்க, ஃபோர்த் வர்ஸ், ஜான் சாப்டர் 15 ஃபோர்த் வர்ஸ். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால், இஃப் யூ அபைட் இன் மீ, ஐ வில் அபைட் இன் யூ. இங்கிலீஷில் போட்டிருக்கேன். நீ எங்களுக்குள்ளே வாழ்ந்தினா நான் உனக்குள்ளே வாழ்வேன். ரொம்ப அழுமையாக இருக்குது கேட்கவே. நிலைத்திருக்கிறதுக்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் உங்களுக்குள்ளே வாழ்வாராம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் இனி நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப், யூ ஹேவ் டு அபைட் இன் ஜீசஸ். ஒரு கனித்தரும் வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையை உங்களில் வாழ வேண்டும். அது மிக மிக அவசியம். லாஸ்ட் ஒரு வேர்ஸ் சொல்லி முடிக்கணும், ஜான் சாப்டர் 14 வேர்ஸ் 24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினாக இருக்கிறது. சிம்பிள். நான் எல்லாவற்றுக்கும் கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வசனத்தை பற்றி படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால், நீங்கள் இயேசு நேசிக்கிறேன்னு சொல்கிறது, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறது எல்லாம் மாயமாலம், எல்லாம் பொய். உன் வாயிலிருந்து அசுத்த வார்த்தை புறப்பட்டால், உன் வாயிலிருந்து தேவையில்லாத விஷயங்கள் புறப்பட்டால், உனக்கு பொறாமை உண்டானால், உனக்கு வெறுக்கிற தன்மை இருந்துன்னு சொன்னால், நீ தேவன் மேல் அன்பு இல்லை என்று அர்த்தம். நீ நடிக்கிறாய், தேவனை தெரிந்திருக்க தான் நடிக்கிற. பிகாஸ் காட் இஸ் அ கிரியேட்டர், டெவில் இஸ் நாட் அ கிரியேட்டர். யூ நோ தட் டெவில் இமிட்டேட்ஸ். டெவில் மற்ற அவரை போல பாட்டுவான், ஆனால் தான் அந்தி கிறிஸ்து வரான். ஏசு இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு யார் சொல்லுவான்? அந்திக்கு சொல்லுவான். அவன் ஏசு கிறிஸ்து போல வர்றான். புது இயேசு கிறிஸ்து அவன் இல்லை, இயேசு கிறிஸ்துவ போல தன்னை காட்டிக்கொள்கிறான். நான் தான் இயேசு, என்னை கும்பிடுங்க. டிவில் இமிட்டேட்ஸ், பட் காட் கிரியேட்ஸ் இன் யுவர் லைஃப். கர்த்தர் உருவாக்கிறவர். இவன் மாயமலக்காரன், வேஷம் போடுறவன், வேஷம் போடுறவன், பிசாசு வேஷம் போடுகிறவன். இது இருக்கிற மாதிரி காட்டுவான், இதை செய் இது நல்லா இருக்கும் உனக்கு, இதை செய் இது நல்லா இருக்கும் உனக்கு. இப்படி உன்னை ஏமாற்றி 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 உன்னை கொண்டு போவான். அதுதான் கடைசி சொல்கிறேன், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா, ப்ரைஸ் அல் லார்ட். வாங்க, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எழுந்திருப்போமா? அவர் மேல் உங்கள் அன்பு எவ்வளோ இருக்கிறது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, தேங்க்யூ. தம்பி பாட்டு போடுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஜமானனே, ஹல்லேலூயா, கிவ் ரிமோட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, எல்லாம் 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 எழுந்துடுங்க. முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்துடுங்க. ஹல்லேலூயா, சபையின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எல்லாம் கண்களை மூடிய வண்ணம், கண்களை மூடிய வண்ணம் கர்த்தரை நோக்கி, இயேசுவே இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் இஷ்டம் போல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே.
என்னை அர்ப்பணிக்கிறாண்டவரே என்று சொல்லுங்க. ஹலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ் ஹலலூயா. உமக்காக தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறேன். எல்லாம் சேர்த்து பாடுங்க, உள்ளத்தினாத்து பாடுங்க. படுத்தாலும் எழுந்தாலும் எங்கே போனாலும் என் நினைவுகள் ஆண்டவரே, உம் சித்தம் செய்வதாண்டவரே. இயேசுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காய் ஓடி ஓடி உழைத்திடாண்டவரே. ஏனென்றால் என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, அழைத்தது நீர் ஆண்டவரே, அழைத்திரும் சேவைக்காக ஆண்டவரே. உம் அழைப்பை ஏற்று இயேசுவே அப்பா தலை வணங்கி எங்களை அர்ப்பணித்து வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்குள்ளாக உமது வார்த்தையை வைத்து எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. பேசுகிறது ஆவியானவர் என்று மற்றவர்கள் காணும்படியாக எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன காரியம் செய்ய சித்தம் கொண்டிரோ அதை செய்து முடிய ஆண்டவரே. இயேசுவே, எங்களிடம் ஆண்டவரே ஜெபிக்க வருகிற மக்கள் ஆண்டவரே, அப்பா உங்களது வார்த்தையை பெற்று அவர்கள் கொடுக்கும்படியாக ஒரு ஊழியக்காரனை மாற்ற ஆண்டவரே. ஏனோ தானோ என்று மாமித்தமாய் செய்யாதபடி இயேசுவே, உமக்கென்று ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையானவரே, உண்மையில் அன்பாயிருக்கும் பிள்ளைகள் ஆனவரே, உங்கள் வார்த்தையை கை கொண்டு நாங்கள் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறமானவரே. இயேசுவே, இந்த நாளில் எங்களுடைய இதயம் என்னும் கோவிலில் அப்பா நீங்கள் வந்ததற்கு நன்றி ஆனவரே. இதை ஆனவரே காலியா வைக்காமல் என் தேவனே நீங்க வாழுகின்றவரே. உங்களுடைய ஆவின் அபிஷேகம் இருக்கட்டும், உங்கள் வார்த்தை இருக்கட்டும், உங்கள் வார்த்தை எங்களில் நிலைத்திருக்கட்டும், எங்களில் வாழட்டும். எங்கள் வாயை திறந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தாவினவர் அருளிய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே ஒரு ஜீவித்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்ல ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும் பிதாவே. ஆமே, சகல துதிகரமாக கேட்கிற பிதாவே. ஆமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமே, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தவை அன்னியின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலமும் அவர் வார்த்தை உங்கள் இதயத்தில் இருப்பதாக. ஆமே, ஹல்லேலூயா.
ஒருவரை ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென்.